ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு அன்பிற்கினிய மாத தொலைக்காட்சி நேயர்களே, இதுவரை ஏழாம் அதிகாரத்தினுடைய விளக்கங்களை மிக எளிய நடையிலே அருத்தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இனி எட்டாவது அதிகாரத்திற்கான விளக்கங்களை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அருத்தந்தை அவர்களை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தந்தையே, எட்டாம் அதிகாரத்திற்கு நாம் நுழைகின்றோம். எட்டாம் அதிகாரம் விளக்குகள் வைத்தல் என்ற ஒரு தலைப்போடு ஆரம்பிக்கிறது. இதை எப்படி நீங்கள் பிரித்து எளிமையான முறையில் நாங்கள் புரிந்து கொள்ள விளக்குகிறீர்கள் என்பதை கூறுங்கள். ஏழாம் அதிகாரம் முழுக்க முழுக்க லேவியருடைய காணிக்கைகளை பற்றி சுட்டிக்காட்டிய, லேவியர் மட்டுமல்ல இஸ்ரவேல் மக்கள் அவர்களுடைய குல தலைவர்கள் லேவியருக்கு எப்படி எவ்வளவு காணிக்கை கொடுத்தார்கள், திருஉறைவிடம் எப்படி அருள்பொழிவு செய்யப்பட்டது, திருப்பொழிவு செய்யப்பட்டது, இந்த ஒரு நிகழ்வுகளை எல்லாம் ஏழாம் அதிகாரம் ஒரு நீண்ட விளக்கமாக தந்தது. இப்பொழுது எட்டாம் அதிகாரம் மீண்டும் திருப்பீடத்தையும் சந்திப்பு கூடாரத்தையும் திரு உறைவிடத்தையும் சுற்றியே சுழல்கிறது. திரு உறைவிடத்தில் மிக முக்கியமான பகுதி நாம் எப்பொழுதும் திருத்துயகம் நாம் வழக்கமாக சொல்கின்ற திருத்துயகம். அந்த திருத்துயகத்துக்கு அடுத்து வருகின்ற முன்பகுதி சந்திப்பு கூடாரம் என்று அழைக்கப்படுகிறது. சந்திப்பு கூடாரத்தில் மூன்று பொருட்கள் மிக முக்கியமாக இருக்கும். முதலாவது அந்த புனிதப்படுத்தும் தூபக்கலசம். இரண்டாவது திருமுன்னிலை அப்பம் இருக்கிற மேசை, அந்த அப்பங்கள். அதன் பிறகு அதற்கு எதிர்த்தாப்புல இருக்கிற விளக்குத்தண்டு. இந்த விளக்குத்தண்டு தான் மெனோரா என்று அழைக்கப்படுகிறது எபிரேய மொழியில. ஆக இந்த மூன்று பொருட்களும் குருக்கள் விளக்கமாக சந்திக்கிற இடங்களாகிய அந்த சந்திப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்க வேண்டும். இப்ப சந்திப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பொருளை பற்றி இங்கே பேச்சு வருகிறது. அதான் மெனோரா, விளக்குத்தண்டு. எட்டாம் அதிகாரம் 1-4 இந்த மெனோராவை பற்றி தான் விளக்கி சொல்லுகிறது. அதை பற்றி விரிவாக பார்ப்போம். அதன் பிறகு எட்டாம் அதிகாரம் 5-26 முடிய லேவியரை தூய்மைப்படுத்துவது குறித்தும் லேவியரை அர்ப்பணிப்பதுக்கு குறித்தும் குறிக்கிறது. இதில் குறிப்பாக 8-15 வரை அவர்கள் எப்படி தூய்மைப்படுத்தப்படுகிறார்கள் என்கிற குறிப்பு இருக்கிறது. 8-16-19 வரை அவர்கள் எப்படி அர்ப்பணிக்கப்படுகிறார்கள் என்று செய்தி இருக்கிறது. 8-20-26 முடிய ஏற்கனவே சொன்னதெல்லாம் யாவே இவர்களுக்கு கற்பித்த இப்படியெல்லாம் செய்யணும் என்று இந்த உண்மையான நிகழ்வு நடக்கிறது. இவர்கள் எப்படி தூய்மைப்படுத்தப்பட்டார்கள், எப்படி அர்ப்பணிக்கப்பட்டார்கள், இவர்களுக்கு என்ன பணிகள் கொடுக்கப்பட்டது என்பது பற்றியான விளக்கம்தான் 8-20-26 வரை அமைகிறது. அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து 4 பகுதிகளாக பிரிக்கலாம். 1, 8-1-4 விளக்கு வை, அந்த விளக்கு தண்டு பற்றிய விளக்கம். 8-15 வந்து லேவியர்கள் எப்படி தூய்மைப்படுத்தப்படுகிறார்கள். 8-16-19 அவர்கள் எப்படி அர்ப்பணிக்கப்படுகிறார்கள், ஏன் அர்ப்பணிக்கப்படுகிறார்கள் அந்த விளக்கம். 8-20-26 முடிய இவையெல்லாம் யாவை சொன்னது. இப்பொழுது மோசே எப்படி இந்த நிகழ்வை நிகழ்த்தி லேவியருக்கு பணி பொறுப்பு கொடுக்கிறார் என்பது பற்றிய செய்திகள். ஒன்று யாவை இறைவனிடம் மோசேயிடம் சொன்னது, இன்னொன்று அந்த நிகழ்வு. இதுதான் வழக்கமாக அது லேவியர் புத்தகமாக இருந்தாலும் சரி, எண்ணிக்கை புத்தகமாக இருந்தாலும் சரி, முதலில் யாவை சொல்லுவார், அதன் பிறகு இவர்கள் செயல்படுத்துவார்கள். யாவை சொல்ல சொல்ல இவர்கள் செயல்படுத்துவார்கள்.
அந்த அடிப்படையில் தான் நாம் இதுவரை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பகுதியில் மெனோரா என்று அழைக்கப்படுகிற விளக்கு தண்டு, இதை பற்றிய குறிப்பு விடுதலை பயணம் 25:31-40 ரொம்ப விரிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்குதான் சந்திப்பு கூடாரம் அல்லது திரு உறைவிடம் பற்றி எப்படி கட்டுவது, அது எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், எவ்வளவு உயரம், அதில் என்னென்ன பொருட்கள் இருக்க வேண்டும், என்னென்ன பொருட்கள் எல்லாம் என்ன உலோகத்தாலே செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்ற விளக்கங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறது. அதில் ஒன்று இந்த மெனோரா பற்றிய குறிப்பு. மெனோரா என்றால் விளக்கு தண்டு, 6 கிளைகளை கொண்ட விளக்கு தண்டு. அதில் 7 ஒளிகள் பொருத்துவதற்கான அந்த மலர்கள் இருக்கும், அல்லது குமிழ்கள் இருக்கும், குமிழ்கள் என்று சொல்லலாம். அந்த மலர் போல அது விருந்து இருக்கிறதுனால மலர் என்று சொல்லுகிறோம், குவிந்து இருக்கிறதுனால அது குமிழ் என்று சொல்லுகிறோம். எந்த வார்த்தையும் பயன்படுத்தலாம், மலர்களும் பயன்படுத்துகிறார்கள், குமிழ்களும் பயன்படுத்துகிறார்கள். எனவே இந்த 6 கிளைகளை கொண்ட 7 விளக்குகள் இருக்கின்றன. அது இந்த விளக்கு தண்டு வந்து மிக முக்கியமானது. அதனால தான் மீண்டும் லேவிய இந்த புத்தகத்திலும் எண்ணாகமத்திலும் இதை பற்றிய விரிவு இருக்கிறது, விளக்கம் இருக்கிறது. என்றால் இங்கே சொல்லுவதெல்லாமே மீண்டும் லேவியருடைய பணிகளை பற்றி சொல்வதனால ஏற்கனவே சொல்லப்பட்ட விடுதலை பயணத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் இங்கே மீண்டும் சுட்டி காட்டப்படுகிறது. இந்த மெனோரா என்கின்ற அந்த விளக்கு தட்டு பற்றிய குறிப்பு விடுதலை பயண நூலில் மட்டுமல்ல, சக்கரியாஸ் புத்தகத்திலும் இடம்பெறுகிறது. சக்கரியாஸ் புத்தகம் இறைவாக்கின புத்தகம் 4:2-6 எடுத்துக்கொண்டோம் என்றால் அதை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கிறது. சக்கரியாஸ் இறைவாக்கினர் 4:2-6. இந்த விளக்கு தண்டு பசும்பொன்னால் செய்யப்பட்டிருக்க வேண்டும், பசும்பொன். இதற்கு வந்து ஏறக்குறைய நான் ஏற்கனவே சொன்னது போல 5 பாகங்கள் இருக்கிறது. 1 அடித்தண்டு, 2 கிண்ணங்கள், 3 குமிழ்கள், 4 கிளைகள், 5 மலர்கள் அல்லது குமிழ்கள். இதை மலர்கள் என்றால் அந்த விரிந்திருக்கிற பகுதி, அதுக்கு மலர்களுக்கு கீழே இருக்கிற அந்த குவிழ்ந்து இருக்கிற பகுதி. எனவேதான் 5 பகுதிகள்: அடித்தண்டு, கிளைகள், கிண்ணங்கள், குமிழ்கள், மலர்கள். ஒரு பக்கத்திற்கு 3 கிளைகளாக 6 கிளைகள் இருக்கிறது. இந்த 6 கிளைகளில் நடுவில் உள்ளதை நாம் கிளையாக கணிப்பதில்லை, இது தண்டு கீழிலிருந்து வருகிறது. இதை ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது 7 விளக்குகள் இருக்கிறது. இதனுடைய எடை மட்டுமே ஏறக்குறைய 1 தாலந்து பசும்பண்ணால் செய்யப்பட்டது. 1 தாலந்து பசும்பண் என்றால், தாலந்து என்பது நம்ம முந்தைய அதிகாரத்திலே பார்த்தோம், 1 தாலந்து என்றால் 58.9 கிலோகிராம் 1 தாலந்து. இது வந்து பாபிலோனியருடைய நாணயத்தினுடைய மதிப்பு தாலந்து என்பது. நாம் சென்ற அதிகாரத்தில் அதை பற்றிய பார்த்தோம். இந்த தாலந்து என்பது பபிலோனிய நாணயம், ஷெக்கேல் என்பது இஸ்ரேலுடைய நாணயம். ஆனால் பபிலோனிய நாணயம் வந்து தாலந்து, மீனா, ஷெக்கேல் என்று அழைக்கப்படுகிறது. 60 ஷெக்கேல் 1 மீனா, 60 மீனா 1 தாலந்து. 1 தாலந்துக்கு 58.9 கிலோ என்றால் நீங்கள் கணக்கிட்டு கொள்ளுங்கள். இப்போ 1 தாலந்துக்கு வந்து 58, அதாவது 130 பவுண்டு. பவுண்டில் நம்ம கணக்கிட்டோம் என்றால் 130 பவுண்டு. ஏறக்குறைய கிலோ அளவும் ஒரே அளவாக இருக்கும், தாலந்து அளவும் கிலோ அளவும் ஏறக்குறைய ஒரே அளவாக இருக்க வேண்டும் என்றால் 1 கிலோவுக்கு 2 பவுண்டு, அதுதான் கணக்கீடு. இங்கும் அதுதான் இருக்கிறது. இப்போ 60 கிலோவை நெருக்கி வருகிறது, 60 கிலோ வந்து 130 பவுண்டு என்று சொல்லுகிற போது ஏறக்குறைய 1 கிலோவை அது நெருக்கி வருவது போல இருக்குது. 1 தாலந்து, அதாவது தாலந்தினுடைய மதிப்பு வந்து கிலோவுக்கு அளவாக இருக்கு, 58 கிலோ இந்த தாலந்து அந்த அளவில் கிலோகிராமாக இருக்கிறது.
எனவே இப்போ நாம் மதிப்பிடுகிற போது தாலந்து வந்து பவிலோனிய நாணயம், ஆனால் இஸ்ராயல் மக்கள் ஷெக்கேல் என்கிற நாணயத்தான் பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் ஷெக்கேல் என்கிற நாணயம், ஆனால் இவர்களுடைய ஒவ்வொருவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு நாணயம் வந்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் இந்த ஷெக்கேல் என்பது இவர்கள் இந்த புனித பணிக்காக எப்போதும் ஒதுக்கி வைத்தார்கள். அரை ஷெக்கேல் என்பது கோவிலில் அவர்களுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டிய ஒரு நாணயம், கோவில் காணிக்கை அது அரை ஷெக்கேல். 12 வயது உடைய ஒவ்வொரு ஆணும் கோவிலுக்கு வந்து அரை ஷெக்கேல் நாணயம் கொடுக்க வேண்டும். எனவே இந்த அரை ஷெக்கேல் என்பது ஆலயத்தில் மட்டும் புழக்கத்தில் இருந்ததுனால, பயன்பாட்டில் இருந்ததுனால, இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க பயன்படுத்திய நாணயத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு கோவிலில் இந்த அரை ஷெக்கேலை கோவிலேருந்து வாங்கி அதையே திரும்ப காணிக்கையாக கொடுப்பாங்க. அது இவர்கள் காலத்தில் புழக்கத்தில் இருந்த, இயேசு காலத்தில் புழக்கத்தில் இருந்த, அல்லது பிற்காலத்தில் ரோமையர்கள் கிரேக்கர்கள் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் புழக்கத்தில் இருந்த நாணயங்கள் இருக்கின்றன. திராக்மா நாணயம் இருக்கிறது, தினார் என்கிற நாணயம் இருக்கிறது. தராக்மா என்பது கிரேக்க நாணயம், தினார் என்பது உரோமை நாணயம். ஆக இந்த நாணயங்களை எல்லாம் இவர்கள் பயன்பாட்டிலே வைத்திருந்தார்கள். அந்த நாணயத்தை கொடுத்துவிட்டு இவர்கள் அரை ஷெக்கேல் நாணயத்தை கோவிலிலே காணிக்கையாக கொடுப்பார்கள். ஆக இந்த தாலந்து 58.9 கிலோ அந்த அளவுக்கு எடை கொண்ட ஒரு விளக்கு பசுமண்ணால் செய்யப்பட்டது. இந்த விளக்கினுடைய பொருள் என்ன? 7 என்றாலே அது ஒரு நிறைவு, முழுமை. நம்ம இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் 7 என்பது முழுமையை குறிக்கிறது, நிறைவை குறிக்கிறது. அப்போ இந்த விளக்கு தண்டு என்பதே ஒரு நிறைவை சுட்டி காட்டுகிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி விளக்கு என்பது இறைவனுடைய வாழ்வை குறிக்கிறது. இறைவன் வாழ்வு கொடுக்கிறவர், அவர்தான் வாழ்வின் ஒளி. இந்த ஒளி என்பது இறைவனுடைய வாழ்வை, இறைவனுடைய ஆற்றல் மிகு வாழ்வை சுட்டி காட்டுகிறது. கடவுள் கொடுக்கின்ற வாழ்வு என்பது சாதாரண வாழ்வு அல்ல, ஆற்றல் மிகு வாழ்வு. எனவே வாழ்வதரும் இறை ஆற்றல் அதில் இருக்கிறது, அந்த ஒளியில் இருக்கிறது. ஒளி என்றாலே அது வந்து ஏதோ ஏனோதானமானதல்ல. அந்த ஒளியை பார்க்கிற போதே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, விளக்கம் தெரிகிறது. ஒளி இருக்கிற இடமெல்லாம் எல்லாம் தெளிவாக தெரிகிறது, அங்கே இருளே கிடையாது, மறைதல் என்ற எதுவுமே கிடையாது, எதுவும் மறைந்திருப்பதில்லை, வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. யாரும் எதையும் மறைக்க முடியாது, யாரும் எவரையும் ஏமாற்ற முடியாது, எல்லாமே தெளிவாக இருக்குது. அதான் ஒளி. அப்போ இறைவனே ஒளியாக இருக்கிறார். அப்போ அந்த இறைவன் ஒளியாக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த 7 விளக்குகளும் சுட்டி காட்டுகின்றன. விளக்கு தண்டில் இருக்கிற விளக்குகள் மினோரா, அதுவும் குறிப்பாக இந்த இருக்கிற இடத்தை பொறுத்தே நாம் அதை பார்க்கலாம். இந்த விளக்கு வந்து யார் எதற்கு எதிராக இருக்கிறது என்றால், 12 காணிக்கை அப்பங்கள் இருக்கு அல்லவா, அதாவது திருமுன்னிலை அப்பங்கள். அந்த திருமுன்னிலை அப்பங்களுக்கு எதிர் திசையில் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த திருமுன்னிலை அப்பங்களுக்கு ஒளி கொடுப்பது போல இருக்கிறது. அந்த திருமுன்னிலை அப்பங்கள் யார்? 12 குலங்கள், இஸ்ராயல் மக்களுடைய 12 குலங்கள். அப்ப இந்த இஸ்ராயல் மக்களுடைய 12 குலங்களுக்கும் யார் ஒளி கொடுப்பது? யாவே இறைவன். யாவே இறைவன் ஒளி கொடுக்கிறார். அவர்தான் இவர்களை இருளிலிருந்து வெளிக்கொணர்ந்திருக்கிறார், அவர்களை விடுவித்திருக்கிறார். எனவே இவர்கள் இறைவனுடைய ஒளியை, யாவையனுடைய ஒளியை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அதிலிருந்து ஆற்றல் பெற வேண்டும். இந்த ஒளியிலிருந்து அவர்கள் ஒரு காலம் விலகக்கூடாது. அந்த ஒளிதான் அவர்களுக்கு வழிகாட்டும். எனவேதான் இந்த நெருப்பு ஒளி என்பதே ஒரு வாழ்வியை சுட்டி காட்டுகிறது. நெருப்பு அந்த ஒளியை உண்டாக்குகிறது. அடித்தளமே அதுதான், நெருப்பு தான் ஒளியை உண்டாக்குறது. அந்த ஒளியில்தான் தூவம் எரிகிறது. அப்போ தூவம் வந்து புகை எழும்புகிற போது அந்த தூவப்புகை வந்து பீடத்தை மறைக்கின்ற அந்த ஒரு செயலை செய்கிறது. எப்படி இறைவன் மேகத்து தூணாக இருந்தாரோ அந்த மேகத்தை காட்டுவதுதான் தூவம். அதுவும் இறைவனுடைய பிரசன்னத்தை சுட்டி காட்டுகிறது. அங்கே இருக்கிற
எல்லா பொருள்களுமே இறைப்பிரசனத்தினுடைய ஒரு நினைவாகத்தான் இருக்கின்றன. ஒளி இறைவனை சுட்டி காட்டுகிறது. காணிக்கை அப்பங்களாக இருக்கிற அந்த திருமுனிலை அப்பங்களும் இறைவனுடைய பிரசனத்தை தான் சுட்டி காட்டுகிறது. இங்கே 12 கோத்திரங்களை இறைவனுக்கு முன்னால் நிறுத்துகிறது. தூவமும் அந்த மேகத்தூணாக இருந்த இறைவனை முன்னிலைப்படுத்துகிறது. அப்ப இந்த மூன்றும் சந்திப்பு கூடாரத்தில் உள்ள குறுக்கள் பகுதியில் இருக்கிறது. அதிலே இந்த பகுதியில் மெனோரா என்று அழைக்கப்படுகிற விளக்குத்தண்டு விளக்கம் பெறுகிறது. இந்த விளக்குத்தண்டை பற்றி இன்னொரு சிந்தனை என்னவென்றால், இந்த ஒளியை ஏற்றுவதே ஆரோன் தான், வேற யாரும் ஏற்றக்கூடாது. ஆரோனும் அவருடைய வழி மரபினர் மட்டும்தான் ஏற்ற வேண்டும். அப்படின்னா என்ன பொருள் என்றால், இந்த குருக்களுக்கு அந்த ஒளியேற்றுகின்ற ஒரு பணி கொடுக்கப்படுகிறது. லேவியர் எல்லாருமே ஒளியேற்ற முடியாது. இதை ஒரு வழக்கமாக அல்லது ஒரு பாரம்பரியமாகவே இஸ்ராயல் மக்கள் பின்பற்றினார்கள். பிற்காலத்தில் தலைமை குரு அல்ல பெரிய குரு வந்த பிறகு பெரிய குரு தான் அந்த ஒளியை ஏற்றுகின்ற ஒரு பணியை செய்து கொண்டிருந்தார். புதிய பாட்டில் கூட அந்த ஒளிக்கு விளக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. இயேசு தன்னை உலகின் ஒளி என்று அறிவிக்கிறார். யோவான் செய்தி 8:12 ரொம்ப அழகான ஒரு சிந்தனை வருகிறது. அதுதான் உலகின் ஒளி. இயேசு யோவான் நற்செய்தியில பல்வேறு நிலைகளில் தன்னை வெளிப்படுத்துகிறார். நானே வாழ்வு தரும் உணவு அப்படின்னு 6 சொல்லுவார். அதே மாதிரி நானே உலகின் ஒளி என்று இங்கே 8:12 சொல்லுவார். நானே நல்ல ஆயன் என்று 10 சொல்லுவார். நானே ஆட்டுக்கொட்டிலுக்கு வாயில் என்று அதே 10 சொல்லுவார். வாழ்வும் வழியும் உண்மையும் நானே என்று சொல்லுவார். உயிரும் உயிர்ப்பும் நானே என்று 11 சொல்லுவார். நானே திராட்சை கொடி என்று 15 சொல்லுவார். எனவே இதெல்லாம் நானே 15 முதல் வசனத்திலே நானே திராட்சை கொடி என்று சொல்லுவார். அதனால வரிசையாக யோவான் நச்சு 6 15 வரை ஒவ்வொன்றாக நானே 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 என்று தன்னை அறிக்கையிடுவார். 4 கூட அந்த நானே என்கிற சொல் கூட வளரும். இஸ்ராயல் அந்த சமாரிய பெண்ணிடத்திலே வெளிப்படுத்துகிற போது அவர் நானே அவர் என்று சொல்லுவார். அதனால தன்னை வெளிப்படுத்துகின்ற ஒரு இயேசுவை பார்க்கிறோம். இயேசு வந்து ஒளியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அதுவும் குறிப்பாக எந்த நாளில் ஒளியாக வெளிப்படுத்துகிறார் என்றால், இஸ்ராயல் மக்கள் பின்னால மக்கபேயருடைய ஆட்சி காலத்தில் எல்லாவற்றையும் இழந்த போது, மக்கபேயருடைய ஆட்சிக்கு முன்னால அந்தியோக்கி எபிஃபானு, 4 எபிஃபானு என்கிற செலுக்கிய அரசன் அந்தியோக்கியாவிலிருந்து ஆட்சி செய்தான், சிரியா நாட்டு அந்தியோக்கியா. அப்போ அவன் இஸ்ராயல் மக்களை, அதாவது யூத மக்களை மிக கடுமையாக கொடுமைப்படுத்தினான். மொழியை திணித்தான், கலாச்சாரத்தை திணித்தான், அதாவது கிரேக்க கலாச்சாரம் கிரேக்க மொழியை திணித்தான். அப்படி இவற்றெல்லாம் திணித்தது மட்டுமல்ல, மக்களை எல்லாம் அடிமைப்படுத்தினான். மக்கள் கிளந்தெழுந்தார்கள். குறிப்பாக மத்தத்தியாஸ் என்கிறவர் வயது மூத்தவர், அவரும் அவருடைய பிள்ளைகள் யூதா மக்கபே, அத்தோடு யோவான் மக்கபே, சீமோன் மக்கபே, இந்த 3 பேரும் இணைந்து அந்தியோக்கி எபிஃபானுக்கு எதிராக போராட்டம் தொடங்கினார்கள். இந்த அளவுக்கு என்றால் 20 அந்தியோக்கு எபிஃபானுவை அவர்கள் வீழ்த்த முடிந்தது. மக்கபேருடைய ஆட்சி தொடங்கியது. அப்போ மக்கபேருடைய ஆட்சி தொடங்கின உடனே யூதா என்ன பண்ணார், எருசலேம் கோவில் சின்னாபின்னப்படுத்தப்பட்டு விட்டது. பிற்காலத்தில் 2 ஆலயம் என்று அழைக்கப்பட்ட அந்த ஆலயம் 515 அருள்பொழிவு செய்யப்பட்டது, திருப்பொழிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு வந்தவர்கள் யாருமே அதை ஒழுங்காக கவனிக்கவில்லை. இந்த அந்தியோக்கி எபிஃபானு அந்த ஆலயத்தை மிக கேவலமாக நடத்தினான். எந்த அளவுக்கு என்றால், கோயிலுக்கு முன்னாலேயே சேயூஸ் என்கிற கிரேக்க கடவுளை சிலையை கொண்டு வந்து வைத்தான். அந்த ஆலய வளாகத்துக்குள்ளேயே அவர்கள் உடற்பயிற்சி கூடத்தை அமைத்தான்.
எனவே யூத இளைஞர்கள் எல்லாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்றால் கிரேக்கர்கள் வந்து உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், விளையாட்டு போட்டிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். நமக்கு நன்றாக தெரியும், மாரத்தான் என்று அழைக்கப்படுகிற போட்டிகள், ஒலிம்பிக் என்கிற போட்டிகள், இஸ்தூசியன் விளையாட்டு என்றெல்லாம் இருந்தது. இஸ்தூசியன் என்றால் கிரேக்க நாட்டிலே இரண்டு பகுதி இருக்கிறது, ஒன்று கீழே இருக்கிற அக்காயா, மேலே இருக்கிற மாசிதோனியா. இந்த அக்காயாவிலிருந்து மாசிதோனியாவை இணைக்கிற ஒரு சிறிய பகுதி இருக்கிறது, அதிகபட்சம் போனால் 5 கிலோமீட்டர் தூரம். அந்த பகுதிக்கு வந்து இஸ்தூசியன் என்ற பெயர் என்றால் இந்த நிலப்பரப்பு குறைவாக இருப்பதனால, எனவே அதை வைத்தே ஒரு விளையாட்டு வைத்தார்கள், இஸ்தூசியன் விளையாட்டு என்று கூட வைத்தார்கள். எனவே இப்படி போட்டிகள் அல்லது உடற்பயிற்சிகள் எல்லாம் கிரேக்க நாட்டிலே ரொம்ப பிரபலியம். எனவே தான் அவன் கிரேக்க கலாச்சார பிரகாரம் உடற்பயிற்சி கூடத்தை எல்லாம் அது இந்த ஆலயத்துக்குள்ளாக கொண்டாந்து அமைத்தான். பன்றிகளை தின்பதற்கு கட்டாயப்படுத்தினான், பன்றிகளை பலி கொடுத்தான். அத்தோடு கோவிலில் இருக்கிற பொருட்களை எல்லாம் புனித பொருட்களையும் எடுத்து தன்னுடைய உணவு அறையில் பயன்படுத்த ஆரம்பித்தான். இப்படி சின்னாப்பின்னப்படுத்தி விட்டான். அதனால் யூதா மக்கவேயு அந்தியோக்கிய எப்பிஃபான், 4வது அந்தியோக்கிய எப்பிஃபானுவை கொலை செய்துவிட்டு வீழ்த்தி விட்டு இந்த கோவிலை மீண்டும் துப்புரவு செய்கிறான், மராமத்து செய்கிறான், அதற்கு ஒரு விழா எடுக்கிறான். அந்த விழாவிற்குத்தான் பிற்காலத்தில் பெயர் கொடுத்தார்கள், ஆலய அர்ச்சிப்பு விழா. எனவே ஆலயம் மீண்டும் அர்ச்சிக்கப்படுகிறது, புனிதப்படுத்தப்படுகிறது, அதை விழாவாக கொண்டாடினார்கள். அந்த விழாவினுடைய சிறப்பான ஒரு சிந்தனை என்னவென்றால், அந்தியோக்கு எபிஃபானுடைய வீழ்ச்சிக்கு பிறகு யூதா என்ன செய்தான், எருசலேம் முழுவதும் மக்கள் வீடுகளிலும் தெருக்களிலும் ஒளியேற்ற வேண்டும், எருசலேம் ஆலயத்தில் விளக்குத்தண்டுகள் வைத்து அந்த விளக்குத்தண்டுகளிலே ஒளியேற்றப்படும். ஏற்கனவே மெனோரா என்று அழைக்கப்படுகிற விளக்குத்தண்டு இருக்கிறது. அதுபோக ஆலய வளாகத்தில் 2 மிகப்பெரிய விளக்குத்தண்டுகள் வைத்து 1000 திரிகள் எரிகின்ற அளவுக்கு அதில் திரிகளை அமைத்து மிக சிறப்பாக ஒரு விழா எடுத்தான். அந்த விழாவில் தான் இயேசு போய் நின்று நான் தான் உலகின் ஒளி என்று சொல்கிறார். இந்த ஆலய அர்ச்சிப்பு விழா அன்று மக்கள் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள், ஒளியெல்லாம் ஏற்றப்பட்டு இருக்கிறது. அந்த கோவிலினுடைய முன்பகுதியில் போய் இவர் என்ன சொல்றாரு, நானே உலகின் ஒளி அப்படிங்கிறார். ஏன்பா இவ்வளவு ஒளி ஏற்றிட்டு இருக்கிறீங்க? இந்த ஒளி வந்து உங்களுக்கு உண்மையான ஒளியை கொடுக்காது. என்னை பின் செல்கிறவன் இருளில் நடக்க மாட்டான். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, எண்ணிக்கை நூலிற்கான தெளிவான விளக்கங்களையும் அதனுடைய ஆழமான அர்த்தங்களையும் நாம் அன்றன்றாட வாழ்விற்கு பயன்படும் வகையிலே நமக்கு அருத்தந்தை அவர்கள் எடுத்து கூறி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.